ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட போகிறோம். நான் அதுக்கு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். ரொம்ப இழுக்க வேண்டாம், ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கோங்க. நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, நம்ம அதுக்கு மேலே லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி தள்ளியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜெர்தோ ஸ்ப்ரிங் ஸ்டிச் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட போகிறோம். பீட்ஸால் 4 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கிராஸில் தான் நம்ம வந்து போடணும், கிராஸில் போட்டால் தான் வந்து லோட் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம லோட் ஸ்டிச் எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டுக்கலாம். த்ரெட் அந்த மாதிரி போட்டுட்டு திரும்பவும் மணியடியில் வந்து வெளியில் எடுக்கணும். த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் வந்து திரும்ப எடுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுறணும். இப்போ நம்மளுக்கு வந்து லாக் ரெடி ஆகிட்டு இப்போ நீடில் உள்பக்கம் போட்டு தேவையில்லை அப்படின்னா கட் பண்ணிடலாம். நம்ம இந்த பக்கம் சுகர் பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு இடையில ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டியுமே நம்ம எப்போவுமே நாட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு இடையில வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போடணும். அதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த இடையில வந்து நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போடணும் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு தேவைப்படுது இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் பக்கத்தில் நான் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த நீடிலுக்குள்ளே ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போடணும். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கு சுகர் பீட்ஸு எல்லாம் போடக்கூடிய நீடில் நம்பர் வந்து 10. ரெண்டு ஸ்டோனுக்கு இடையிலையும் ஒரு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கு. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு லைனுமே தனித்தனியாக வந்து நாட் போட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நாட் போடணும், அதேமாதிரி சைடு ஸ்டிச்சும் கண்டிப்பாக போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஸ்டோன் கம்மு வந்து நிறையா போடணும், அதான் ஸ்டோன் வந்து நிற்கும். இப்போ நம்ம இங்கே ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப வந்து இங்கே என்ன போட்டிருக்கோமோ இந்த லைன் பூராமே இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். ஃபஸ்ட் இங்கே என்ன எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் நான் இதிலையும் போட்டேன். போட்டுட்டு நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த லைனில் போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் இந்த லைனை வந்து விட்டுடலாம். சர்க்கிள் போடுறது நம்ம எந்த சர்க்கிளில் போடுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இந்த இதுலேருந்து மூணாவது சர்க்கிளில் போடுறேன். உங்களுக்கு இந்த ப்ரோ சர்க்கிள் வச்சு தான் சர்க்கிள் போடணுன்ட்டு இல்லை, சின்னதாக ஏதாவது ஒரு மூடி இந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது ஆஃப் சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கேன், இந்த லைன் வந்து வெளிப்பக்கம் வருது இல்லையா, அதனால் வந்து ஆஃப் சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிள் போட்டுக்கலையா, இல்லை ஒவ்வொன்றே ஸ்டோன் போட்டுக்கலாம். சர்க்கிளுக்கு நடுவில் போடணும். நம்ம சர்க்கிள் போட்டுக்கலையா, சர்க்கிள் போடாத லைனில் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போடுறேன். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் பாதி பீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், ஆஃப் சர்க்கிள்குள்ள மட்டும் பீட்ஸ் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இது சுற்றிலும் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டில் எடுக்கணும், அதேமாரி சிங்கிள் த்ரெட்டில் போடணும். சிங்கிள் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். அப்புறம் இதை வந்து கட் பண்ணிடலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கை ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம போடணும். இப்போ இந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டோம். இங்கே பீட்ஸ் போட்டுருக்கலையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இந்த ரவுண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணணும். இப்போ இதிலேருந்து எடுத்துருக்கேன் இல்லையா, திரும்ப நம்ம அது பக்கத்துலேயே வந்து நீடியில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இது உள்ளேருந்து நீடியில் எடுக்கணும். இப்போ ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு இது உள் பக்கத்துலேருந்து நான் நீடியில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இதிலிருந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நீடில் போட்டுடலாம். திரும்பவும் நம்ம இது பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம எடுத்ததுக்கு பக்கத்திலே திரும்ப வந்து உள் பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப உள் பக்கத்துலேருந்து நீடில் எடுக்கணும். போடுறப்ப இந்த மாதிரி விரலிட்டு பிடிச்சிட்டே போடுங்க. இப்போ ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கும் சீக்வன்ஸ் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இந்த இடைவெளியில் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டியிலுமே நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போடணும். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம், பீட்ஸு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டாச்சு இல்லையா. போட்டுட்டு நம்ம இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நீடில் வந்து இந்த லைனில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம போடணும். போட்டுட்டு இப்போ ரெண்டு பீட்ஸ் கிடையில இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக ரெண்டு சுகர் பீட்ஸு ஒரு சீக்வென்ஸ், ரெண்டு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் க்ராஸில் போடணும். இந்த மாதிரி போட்டாச்சா, போட்டுட்டு திரும்பவும் நம்ம இந்த பீட்ஸை ஒட்டிலுமே நீடியில் எடுக்கணும். திரும்பவும் ரெண்டு சுகர் பீட்ஸு ஒரு சீக்வென்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் இடையில் நீடியில் எடுக்கணும். திரும்பவும் ரெண்டு சுகர் பீட்ஸு இந்த பக்கம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். ரெண்டு சுகர் பீட்ஸு ஒரு சீக்வென்ஸ் போடுறப்போ சேம் கலர் த்ரெட் எடுங்க. ரெண்டெல்லாம் போட்டுட்டு ரெண்டுக்கும் இடையில நீடியில் எடுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம்.
ஃபுல் ஒர்க் முடிஞ்சிட்டு ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.